ஏ பொண்ணு வந்தாச்சு முறப்படி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க பண்ணுறே ஹாய் டாட் என்னம்மா இவ்வளவு லேட் சாரி டாட் உங்க அம்மா வேற அங்க கத்திட்டு இருப்பா ஆரம்பிச்சலாமா அம்மா ஆர்த்திடுமா ஆர்த்திடுமா கோயிலுக்கு வந்ததும் சோறு தானே மானங்கிட்ட சோறுன்னு ஆயி போச்சு அது எங்க இருந்தது என்ன என்ன கோயிலா இருந்தா என்ன வீடா இருந்தா என்ன உனக்கு வேண்டாம் கும்பிடுறாங்கல்ல வந்து நீ வணக்கம் சொல்லுங்க கும்பிடுறாமா வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா கும்பிடுறாங்க வணக்கங்க சின்னமணி கூட்டுக்க வணக்கம்மா சின்னமணி கூட்டுக்க நான் வந்தது பாடுறதுக்கு கும்பிடுறதுக்காக இல்ல நீங்க வேணும்னா கால்ல உடந்து கும்பிட்டுவாங்க நல்ல கூச்ச படாம சாப்பிடுங்க பருமாறுமா பருமாறு ஐயோ கை வலிக்குது டாடி நாலு பேருக்கு உன் கையால பருமாறுனா தான் உனக்கு புண்ணியம் சரி எங்க கூட வந்தவன ஒருத்தனையுமே காணு எங்க போயிட்டானுங்க டே பச்சை வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது ஏம்பா கண்ணா தோல்ல பொட்டி மாட்டிண்டி எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போற நான் வந்தது பாடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல அப்பா யாரு பந்த திமிர் பிடிச்சவ திமிர் பிடிச்சவன் ஊர்ல நிறைய இருக்கிறான் நீ யார சொல்ற அதோ அங்க உட்கார்ந்து இருக்கானே அவனே கேட்டேன் ஓ அவனா சின்னமணி நல்ல பாடுவாமா ஓ பிறந்த நாளைக்கு கூட அவன் தான் பாட போறான் வாட் தங்கச்சீங்க ஆமாண்டா இது உனக்கு ஒரு சீருடா ஒவ்வொரு தடவையும் தங்கச்சி வரணும் விபூதி கொடுக்கணும் அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும் ஏன் பாவா தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோயில் திருவிழால பாடி இருக்கேனா வாயம்மா உட்காருமா பாவா நிறுத்துடா ஆரம்பி போட்டியில கை வைக்காத நான் முடிவா சொல்றேன்ப்பா இந்த ஆளுங்க பாடக்கூடாது 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 கண்மணி அவரை பாட வர சொல்லிட்டு வேண்டாம்னு சொன்னா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் என்ன சொல்ற இல்லீங்க வந்து என் பொண்ணு சொல்றதா கரெக்ட் இங்க என் பொண்ணு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோமே தவிர இவன் பாட்டை கேட்கறதுக்காக இல்ல என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பேசுறீங்க ஆமா இவர் பெரிய கவர்னர் மரியாதை கொடுக்கறதுக்கு இத பாரு இவன் பாட்டை கேட்கறதா இருந்தா நீ உட்கார்ந்து கேளு நான் கேட்க தயாரா இல்ல வரேன் கொஞ்சம் இல்லமா கொஞ்சம் இல்லமா நீ ஏமா கோழிச்சுக்கிற இது நம்ம கோயில் நம்ம சாமி என்னங்க இவன் தங்கச்சி வாய் பேச முடியாத ஊமை அதுக்காக இவன் இந்த கோயில்ல பாடணுங்கிறது வேண்டுதல அதனாலதான் இவன் இப்ப பாட போறான் இப்ப என்னங்க நான் பாடக்கூடாது அவ்வளவுதானே
சரி அம்மா புனிவரே இந்த அவையவ கவர்னர்னு சொன்னீங்களே உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா கண்மணி ஊருக்குள்ளற புதுசா வந்திருக்க கண்மணி பிறந்தநாள் அதுமா பிரச்சனை ஆரம்பிச்சிட்ட என்ன யாருன்னு உனக்கு தெரியாது என் பேரு சின்னமணி இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை கண்மணி அன்னைக்கு என் பிறந்த நாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறுக்கி ரத்தில் இன்னைக்கு பழக்கி பழக்கிட்டு இருக்கா என்னை தொட்டு பாண்டதை இல்லாம கலாட்ட பண்ணா அவனை சும்மா விடக்கூடாது என்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அதுக்காகவே சொல்றேன் அவன் கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும் உனக்கு தான் நல்லா பாட வருமேமா சொன்னதை செய்யுங்க சரி 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 முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்பு தாங்க நாளைக்கு வாங்க என் வீட்டுல பாட்டு சொல்லி தரேன் உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க மறந்துடாதீங்க நாளையில இருந்துதான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் பாருங்க வணக்கம் நீ என்ன வேணாலும் சொல்லு இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இது வரைக்கும் இதை பார்த்ததே கிடையாது உள்ள வரலாமா வாங்க இந்த திண்ணையில உட்காருங்க ஏ வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா முதல்ல இங்க உட்கார கத்துங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன இப்படி பாக்குறீங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா நிச்சயமா வா நில்லு எங்க சொல்றேவா உட்காரு இங்கயா இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும் ஏயா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன் ஆமா உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல அத அந்த கொழுப்பு சத்தம் போடி வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு சிப யூ கவுண்டர் இடியட் இந்த ஆடு உன்னோடதா கொஞ்சமாவது அறிவு இருக்க இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறத ஸ்டெப்பன் நல்ல வேளை கால மட்டும் அடிபட்டிருக்கு எங்க இது உங்க ஆடுங்களா
பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லைங்க. இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான், அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்கேன். குருநாயரே உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன என்னவா, எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒன்னு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். உன் மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற. இங்க வா. சரிகம பதினஞ்சு ஏழு எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உக்காரு, இத பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயர் ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். என்னங்க, எட்டாம் நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து அன்னைக்கு இன்னைக்கு ஓடிட்டீங்களா, நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா